இப்போ நீங்கள் சிகிச்சைக்காக வந்திருக்கீங்கல்ல தம்பி, உங்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க நீங்கள்? அப்படியா, சரி சரி. இப்போ நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் கவனமாக கேட்கணும். நீங்கள் எத்தனை வருஷமாக தவறு பண்ணியிருக்கீங்க, என்ன மாதிரி தவறு பண்ணியிருக்கீங்க, வாழ்க்கை எந்த அளவுக்கு வீணாகக்கூடிய அளவுக்கு தப்பு பண்ணியிருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு திருமணம் ஆகிடுச்சா, திருமணம் ஆகலையா? எதுக்காக கேட்குறேன் தாத்தா அப்படின்னா, திருமணம் ஆகலை அப்படின்னா இந்த வியாதியை வந்து, இந்த பலகீனத்தை வந்து சீக்கிரம் குணப்படுத்தலாம். திருமணம் ஆகிடுச்சு அப்படின்னா குணப்படுத்துறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா கை பழக்கத்தில் தவறு செய்கிறீங்க, தவறான பெண்ணுக்கிட்ட உடல வைக்கிறீங்க, தன்னோட வயசில் மூத்த பெண்ணுக்கிட்ட போகிறீங்க, தூக்கத்தில் சக்தி வெளியாகுது, சிறுநீரில் வெளியாகுது, மலத்தில் வெளியாகுது இல்லையா? அதனால தான் அந்த பாதிப்பு வந்து உங்களுக்கு அதிகமாகுது. நீங்கள் ஒரு வருஷம் தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா தம்பி, உங்களை சீக்கிரமாக குணப்படுத்திடலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 2 வருஷம், 4 வருஷம், 6 வருஷமாக தவறு பண்ணுறீங்க. விந்து கட்டுப்பாடு பூரா குறையும் போது உங்களுக்கு என்ன மாதிரி பாதிக்குது? நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையுமே சொல்லியிருக்கேன். இப்போ உங்கள் உடம்பை வந்து நாடி பார்த்து தான் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. நீ 1 வருஷம் தவறு பண்ணியிருந்தாலே உனக்கு உடம்பில் வந்து பாதிப்பை வந்து உண்டு பண்ணிடுதுன்னு அர்த்தம். புரியுதா உனக்கு? இப்போ நீ வந்திருக்கிறதே தவறு செஞ்சு பாதிக்கப்பட்டதுனால தானே கண்ணு என்கிட்ட இப்போ வந்திருக்கேன், வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன் முன்னாடி. அப்போ உன் பாதிப்பு எந்த அளவுக்கு ஆகுது பார்த்தீங்கன்னா, யோகம் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க, கை கால் அசரிக்க ஏற்படும், ஞாபக சக்தி குறையும், தலை மயக்க ஏற்படும், தன்னைத்தானே நம்பக்கூடிய அளவுக்கு சக்தி கொடுக்காது. உங்களுக்கு எதுதையில் எடுத்தாலும் ஒரு சந்தேக எண்ணங்கள். நீங்கள் வீட்டை போட்டிகிட்டு போகிறீங்கன்னு வச்சுங்க, போட்டினோமே உங்களுக்கு சந்தேகம் வந்துடும். இருக்கா இல்லையா தம்பி, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு இருக்கா இல்லையா கேட்குறேன், தாத்தா கேட்குறேன். இப்போ எதிரில் தானே உட்காந்துருக்கா, எனக்கு விளக்க சொல்லி பார்க்கலாம். இதுக்கு மேலே நீ தவறு செஞ்சுக்கிட்டே போனேன்னு வச்சுக்கேன், 4 வருஷம், 5 வருஷத்துக்கு மேலே போச்சுனாக்க, உனக்கு என்ன செய்யும் அப்படின்னாக்க, கழுத்துக்கு மேல் பகுதியும் இடுப்புக்கு கீழ் குறுத்தும் வழி வரும். கழுத்துக்கு மேல் பகுதியும் இடுப்பு கீழே குறுத்தும் வழி வந்துச்சுனாக்க, உன் ஆண்குறியினுடைய அளவு வந்து பருமனை வந்து சிறுக்க வச்சிடும், நீளத்தை வந்து குறைக்க வச்சிடும். இப்போ உனக்கு சிறுத்து போய் சின்னதாக 2 இடத்துக்குள்ளே தான் இருக்குது. இப்போ நீ எதிரில் நீ உட்காந்துருக்குற, உனக்கு நாடி பார்த்து சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. உன்னுடைய முகத்தை பார்த்து நீ எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். புரியுதா உனக்கு? இப்போ உன்னுடைய ஆண்குறியை பார்த்தினாக்க, புதுசாக ஒரு பெண் வந்து பக்கத்தில் உட்காந்து உன் ஆண்குறிய விரைப்புத்தன்மை உண்டு பண்ணுனா கூட, அப்படியே ஆண்குறி எப்படின்னு ரப்பர் துண்டை தொட்டால் ரப்பர் எப்படி வளையுது இல்லையா, அந்த ஸ்டேஜில் தான் இருக்கும். அப்போ நீயும் திருப்தி அடைய முடியாது, அந்த பெண்ணையும் உன்னால் திருப்திப்படுத்த முடியாது. அதுதாங்கன்னு இப்போ இருக்கிற நிலைமை. இதை தான் நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி பாதிக்கப்பட்டுக்கிட்டே வந்தேன்னு வச்சுக்க, நீ ஒரு சில நேரத்தில் நல்லா திருந்தி சந்தோஷமாக வரலான்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னாக்க, உனக்கு வந்து தூக்கத்தில் போகும், சிறுநீரில் போகும், மலத்தில் போகுது. 1 வாரத்துக்கே 2 முறை 3 முறை உனக்கு தூக்கத்தில் சிறுநீரில் போயிட்டுருக்கு அப்படின்னா, அது என்னாகும், உடம்புல இருக்க சத்தை பூரா படிப்படியாக குறைக்கும். கைப்பழத்தில் செய்யணும்னு அவசியமே கிடையாது. தூக்கத்தில் போனாலும் சிறுநீரில் போனாலும் மலத்தில் போனாலும் உன்னுடைய உடம்புல இருந்தால போகுது. கண்ணு நான் கேட்குறதுக்கு உனக்கு புரியுதா இல்லையா? சரி, புரிஞ்சுக்கிட்டேன்னா ரைட்டு. இப்போ அந்த மாதிரி போச்சுனாலும் உனக்கு பாதிப்பை உண்டு பண்ணும். இப்போ தூக்கத்தில் ஏன் போகுது, சிறுநீரில் ஏன் போகுதுன்னா, இப்போ நீ என்ன பண்ணுற, வெளியே போயிட்டுருக்கேன்னு வச்சுக்க, வெளியே போகும்போது ஒரு பெண்ணை பார்க்குறேன், ஒரு பெண்ணை பார்த்தோன்னா ஐயோ இவ்வளோ அழகாக இருக்காளே இப்படி இருக்காளேன்னு நினைக்கிறேன். நைட் என்ன பண்ணுறேன், வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு, அடாடா இந்த புள்ளை இவ்வளோ அழகாக இருக்காளே, இந்த மாதிரி இருக்காளே, இப்படி உடல வைக்கலாமே, அப்படி உடல வைக்கலாமே கற்பனை பண்ணுறேன். அந்த கற்பனை பண்ணும்போது என்னது, விடிகாலம் 3 மணிக்கு 4 மணிக்கு தூக்கத்தில் போயிடுது. போகுதா இல்லையா கண்ணு சொல்லு, போகுதா இல்லையா? போகுதில்லை. அதே மாதிரியே உங்கள் நண்பர்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன்னு வச்சுக்க, செக்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆண் உருப்பிட்டு 1 சொட்டு 2 சொட்டு அப்படியே கசியும். கசிஞ்சவுடனே என்னாகும், 10 நிமிஷம் கழித்து சிறுநீர் வரும். சிறுநீர் விடும்போது பார்த்தீங்கன்னா அதில் கலந்து போயிடும், வெள்ளையாக போகாது. யூரின் எப்படி கலரில் போதோ அதை விட எண்ணெய் கலந்த மாதிரி அந்த யூரின் போகும். அப்போ வந்து விந்து வந்து சிறுநீரில் போகுது. அப்போ போகும்போது 2 ரகத்தில் போகும்போது இது வந்து குணப்படுத்திடலாம். மலம் முக்கியம் இருக்கும்போது போச்சுன்னா, உன்னுடைய ஆண் குறி இருக்கு இல்லையா, 2 காய்பகுதி இப்படி இருக்கும்போது நிலத்தை பார்த்து தொங்கிடும். மலம் முக்கியம் இருக்கும்போது சக்தி போகுது அப்படின்னா, உன் ஆண்குறி காய்பகுதி இருக்கும்போது ஆண்குறி வந்து நிலத்தை பார்த்து தொங்கிடும், அது வந்து குணப்படுத்த முடியாது அப்படிங்கிற ஸ்டேஜ். இன்றைக்கி அந்த மாதிரி தான் அதிகபட்சமாக வந்துட்டுருக்காங்க. நல்ல வேலை இப்போ உன் முகத்தை பார்க்கும்போது குணப்படுத்தக்கூடிய ஸ்டேஜில் இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது. இதை குணப்படுத்தணும் குணப்படுத்தணும் அப்படின்னாக்கா, நீயாக இருந்தாலும் சரி, இங்கே வரவங்க அத்தனை பேருமே என்ன கேட்குறீங்க, தாத்தா 2 மாதத்தில் பண்ணி கொடுத்தாத்தா, 4 மாதத்தில் பண்ணி கொடுங்க, எனக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அந்த மாதிரி இந்த சித்த வைத்தியத்தில் வந்து பண்ணி கொடுக்க முடியாது. குறைந்தது 6 மாதம், 9 மாதம், 12 மாதம் இந்த மருந்து வந்து தொடர்ந்து சாப்பிட்ணும். 1 மாதத்துலையோ 2 மாதத்துலையோ சாப்பிடும்போதே பண்ணி கொடுங்கன்னா தாத்தானால் பண்ண முடியாது.
கவனமாக கேட்டுக்க. உனக்கு விருப்பம் இருந்ததுன்னா குறைந்தது 6 மாதம் 9 மாதம் மருந்து சாப்பிடணும்னு நினப்பு இருந்தால் மட்டும் மருந்து வாங்கிட்டு போ. ஆ, 1 மாதத்தில் குணப்படுத்திடுவீங்க, 2 மாதத்தில் குணப்படுத்திடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப வந்து எங்கள்கிட்ட கேட்காத. ஏன்னா மெத்த படிக்கட்டு எப்படி ஏறுற இல்லையா, அதே மாதிரி இறங்கினா 10 படிக்கட்டும் இறங்கி தான் ஆகணும். அந்த மாதிரி தான் இதை செய்ய முடியும். இப்போ கனவு காண்ற அப்படின்னாக்க ஒரு பெண்ணை நினச்சி தானே கனவு காண்ற. ஏன் அந்த பெண்ணை பார்க்கும்போது ஐயோ இவ்வளோ அழகாக இருக்காளே, இப்படி இருக்காளே உடம்பு அப்படின்னு நினச்சி கற்பனை பண்ணாத. அந்த பெண்ணை பார்த்தவொடனே ஐயோ என் அம்மா மாதிரி இருக்கா, என் தங்கச்சி மாதிரி இருக்கா அப்படின்னு நினச்சின்னா அந்த கெட்ட எண்ணம் உன் மனசுக்குள்ளே வருமா? அந்த எண்ணத்தை மாற்றிக்க. நைட்டில் படுத்து தூங்கும்போது என்ன பண்ணு, கண்ணை மூடிக்க, படுத்துக்க, 1, 2, 3 1000 உடலும் எண்ணிப்பார். அதே மாதிரி தினசரி தினசரி தூங்கும்போதெல்லாம் எண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உனக்கு 1000 எண்ணும் போதே தூக்கம் வந்துடும். அப்போ வேறு சிந்தனை வந்து உன் மனசுக்குள்ளே வராது, ஒரு சொட்டு விந்து போகாது, தூக்கத்தில் போகாது, சிறுநீரில் போகாது. அப்போ நீ ஈஸியாக ஜெயிச்சிடலாம். புரியுதா உனக்கு? அந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தால் தான் இதை வந்து குணப்படுத்த முடியும். இது வந்து எப்படின்னாக்கா நாங்கள் மருந்து கொடுக்குறோம், இதில் வந்து குணப்படுத்துகிறோம், இத்தனை மாதத்தில் பண்ணுறோம்னு நாங்கள் சொல்கிறோம். நீ நடந்துக்கிற முறைகள் சரியாக இருந்தால் தான் இதில் வந்து நீ ஜெயிக்க முடியும். இல்லை அவங்களுக்கு எப்படி தாத்தாக்கு எப்படி தெரிய போகுது, நம்ம பாட்டுக்கு செய்கிற தப்பு செய்யலாம், இன்றைக்கி ஒரு நாள் கைப்படத்தில் செஞ்சிடலாம், இந்த செக்ஸ் புக்கு படிக்கலாம், இல்லை இந்த பெண்ணுக்கிட்ட போகலாம் அப்படின்னு நினச்சி போனேன்னா நீ வந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ ஏமாற்றிக்கிற மாதிரி, எங்களை ஏமாத்துகிற மாதிரி இல்லை, உன் வாழ்க்கையை நீ ஏமாத்துக்கிற மாதிரி. அதனால் ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா தான் இதில் குணப்படுத்த முடியும். நிச்சயமாக இதை நல்லா கவனமாக கேட்டுக்க. 1 மாதத்தில் பண்ணி கொடு, 2 மாதத்தில் பண்ணி கொடுன்னா தயவுசெய்து எங்கள்கிட்ட மருந்துக்காக வரவே வர வேண்டாம். புரியுதா உனக்கு? சொல்லு. புரியுதில்லை, ரைட்டு. இப்போ இந்த மருந்து வந்து குறைந்தது 6 மாதம் 9 மாதம் சாப்பிட்டுக்கிட்டு வரும்போது 5 மாதம் முடித்து 6ஆம் மாதம் குழந்தை பாக்கியமாக இருந்தாலும் சரி பலகீனமாக இருந்தாலும் சரி குழந்தை பாக்கியத்துக்கு 6 மாதம் முடிச்சோன்னு நீங்கள் இந்த டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அணுக்கள் உற்பத்தி ஆகிருக்கிறது கண்கூடாவே நீங்கள் பார்த்துக்கலாம். புரியுதா தம்பி? இப்போ நீ வந்து பாதிக்கப்பட்டு இவ்வளோ பாதிக்கப்பட்டு வந்திருக்கல, உனக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா நீ குறைந்தது 6 மாதம் 9 மாதம் 12 மாதம் இந்த மருந்தை சாப்பிட்டீங்கன்னா இந்த சித்த வைத்தியத்தில் சேலம் சிவராஜ்தத்தனால் குணப்படுத்த முடியும். கவனமாக கேட்டியா? 6 மாதம் 9 மாதம் 12 மாதம் சாப்பிட்ணும். அதே சமயத்தில் 2 மாதத்தில் பண்ணி கொடுங்க, 3 மாதத்தில் பண்ணி கொடுங்க, எனக்கு மேரேஜ் நிச்சயம் பண்ண போகிறாங்க அப்படின்னா தயவுசெய்து தாத்தாட்ட மருந்தை நீ சாப்பிட வேண்டாம், கையெடுத்து கும்பிட்ற, நீ எந்திரிச்சு போயிட்டு வா. ஏன்னா இந்த சித்த மருந்து வந்து 1 மாதத்தில் 2 மாதத்தில் குணப்படுத்தி கொடுக்க முடியாது. ஏன்னா உன் விந்து இருக்கு இல்லையா, கெட்டுப்போன சக்தின்னு சொல்லுவோம் இல்லை, அது வந்து முதல்ல வெளிப்படுத்திடுவோம் மது சாப்பிடும்போது. அதுக்கு அடுத்தது புதுசாக உற்பத்தி ஆகிறது, படிப்படியாக உற்பத்தி ஆகி வரும். அதுக்கு அடுத்தது தான் குறைந்தது 4 மாதம் 6 மாதம் ஆகும்போது பார்த்தீங்கன்னாக்கா தாத்தா நானே மகிழ்ச்சியாக இருக்கேன் தாத்தா, நானே சந்தோஷமாக இருக்கேன் தாத்தா அப்படிங்கிற அளவுக்கு உடம்பை வந்து மாற்றம் பண்ணி கொடுக்கும். அதனால் நீ பொறுமையாக நிதானமாக செய்கிற தப்பு பூரா செஞ்சு வந்துட்ட, சிகிச்சை பண்ணும்போது அவசரப்படாத, படிப்படியாக சாப்பிட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா தான் இந்த உடம்பை வந்து ஆக்கிறதும் அழிக்கிறதும் உன்னுடைய கையில் தான் இருக்குது. நாங்கள் மருந்து கொடுக்குறோம், நீ ஜெயிக்கணும் அப்படின்னா நீ முயற்சி பண்ணினா இதில் ஈஸியாக ஜெயிச்சிடலாம். புரியுதா உனக்கு? அதனால் கவலைப்படாமல் இந்த மருந்தை வந்து இப்போங்க இந்த சிகிச்சை வந்து நான் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னாக்க 76 வயசை தாண்டி போயிட்டேன், என்னால் மற்ற முகாம்களுக்கு வர முடியலங்கிறதுனால தான் இந்த இதை வந்து நான் இப்போ உனக்கு சொல்கிறேன். புரியுதா? கவனமாக கேட்டுக்கிட்டியா? அதனால் நீ எந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, நீ உனக்கு நம்பிக்கைன்னு ஒன்று இருந்ததுன்னா தாத்தா செஞ்சு கொடுப்பாங்கன்னு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்ததுன்னா 15,000 ரூபாயில் மருந்து இருக்குது, 7,500 ரூபாயில் இருக்குது, 5,000 ரூபாயில் இருக்குது. இந்த 3 ரகம் மருந்தில் நீ எது சாப்பிட்டாலும் உனக்கு குணம் கிடைக்கும். 15,000 ரூபாய் மருந்து சாப்பிட்டேன்னு வச்சுக்க, 12 மாதம் ஆகும் குணம் கிடைக்கிறதுக்கு. 7,500 ரூபாய் மருந்து சாப்பிட்டீங்கன்னா 12 மாதத்துக்கு மேலாகும், 5,000 ரூபாய் மருந்து அதற்கு மேலாகும். அதனால் உன்னுடைய சூழ்நிலை உனக்கு எதுவும் வாங்க முடியும், அதனால் அதை பார்த்து நீ வாங்கிட்டீன்னா நாங்கள் சொல்கிற கட்டுப்பாடோடு இருந்தீன்னு வச்சுக்க. இதை வந்து சேலம் சிவராஜ்தத்தா படிக்கிற பையனாக இருந்தால் படிப்பில் ஜெயிக்க வைக்கிறேன், திருமணம் பண்ணணும்னா திருமணம் பண்ணக்கூடிய தகுதி உண்டு பண்ணி மனவரையில் உட்கார அளவுக்கு தாத்தா பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிறதுனால இந்த நிகழ்ச்சி வந்து உனக்கு சொல்லியிருக்கேன். நீ மருந்து எந்த மருந்து வாங்குறேன்னு யோசனை பண்ணி சொல்லு தம்பி, அந்த மருந்து கொடுக்க சொல்கிறேன். 15,000 வேணுமா, 7,500 வேணுமா, 5,000 வேணுமான்னு சொல்லு. எந்த மருந்து வேணும்னு சொன்னீங்கன்னா அந்த மருந்து கொடுக்க சொல்கிறேன். சொல்கிற பிறகான என்ன பத்தியமோ அந்த பத்தியத்து பிறகு சாப்பிட்டீங்கன்னா உனக்கு சரியாகும். கோழி முட்டை இனிப்பு மட்டும் சேர்த்தாத, மீதி எல்லாமே சேர்த்துக்கலாம், தவறே கிடையாது. ஆட்டு இறைச்சி, புறாக்கறி, மீன் கருவாடு எல்லாமே சேர்த்துக்கலாம். அதாவது இந்த ஆகாரம் தான் சாப்பிடுங்கிறதுல இனிப்பு சேர்த்தக்கூடாது அப்படின்னா பல வகையில் ஒரு ஸ்வீட்டு, கூல்ட்ரிங்க்ஸு,
எல்லாம் காஃபி எல்லாமே சாப்பிட்லாம். லட்டு ஜிலேபி இந்த மாதிரி ஸ்வீட் மட்டும் சாப்பிடக்கூடாது. இதுக்கு மேலே ஏதோ விளக்கம் வேணுமா சொல்லுங்கண்ணே? இதுக்கு மேலே விளக்கம் வேணுன்னா தாத்தா சொல்கிறேன். போதுமா? சரி 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 சரி. அப்போ மருந்து என்ன மருந்துன்னு சொல்லி கொடுப்பாங்க, வாங்கிட்டு போய்ட்டு. நன்றி.